வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். இது வரைக்கும் நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, பசுமை குடில் அமைக்கும் முறை. பசுமை குடில் அமைக்கும் முறை. நம்ம ஊரை பொறுத்தவரை ஒன்று நல்லா வெயில் அடிக்கும், இல்லை என்றால் அதிக மழை பெய்யும். இந்த இரண்டுமே விவசாயத்துக்கு கொஞ்சம் சிக்கல்தான். இதை சமாளிக்க தற்போது பசுமை குடில் எனும் முறை பின்பற்றப்படுகிறது. தாவரங்கள் அல்லது காய்கறி விதைகளை பாதுகாக்க அதிக வெப்பம் இல்லாமல் தேவையான அளவு ஈரப்பதம் மட்டும் இருக்கக்கூடிய வகையில் கண்ணாடி அல்லது நெகிழியை கொண்டு அமைக்கப்படும் அமைப்புகளை பசுமை குடில் எனப்படும். பசுமை குடில் அமைக்கும் முறை. பசுமை குடில் அமைப்பதற்கு சிறிது மேடான இடம் வேண்டும். 4x2 மீட்டர் அளவில் செவ்வகமாக பசுமை குடிலை உருவாக்கலாம். 4 பக்க மூலைகளிலும் இரும்பு குழாய்களை கான்கிரீட் கொண்டு அமைக்க வேண்டும். அதன் பின் முடிவு சட்டத்தை பொருத்த வேண்டும். அடுத்ததாக பக்கவாட்டு தாங்கிகளை ஒவ்வொன்றாக பொருத்த வேண்டும். பின் தேவைக்கேற்ப குழாய்களை நிறுவ வேண்டும். கூடாரம் அமைத்த பின் அதன் மேல் பாலித்தீன் தாள்களை கொண்டு மூட வேண்டும். காற்றோட்ட வசதி, சூடேற்றும் வசதி போன்றவைகளை செய்ய வேண்டும். இதற்கு தேவையான மின்சாரம் கிடைக்க வேண்டும். பசுமை குடில் அமைக்கும் போது கிழக்கு மேற்காக அமைக்க வேண்டும். நீர் தேவைக்காக வாய்க்கால்களை அமைக்கும் போது வடக்கு தெற்காக இருக்க வேண்டும். பயன்கள்: பசுமை குடில் அமைப்பதன் மூலம் பூச்சி எலி பறவைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். வறட்சி, அதிக வெப்பம், பெருமழை, காற்று போன்றவற்றைகளால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படாது. பூச்சி மருந்துகளின் பயன்பாடும் குறையும். தட்பவெப்ப நிலை கட்டுப்படுத்தப்படுவதால் வருடம் முழுவதும் எந்த பயிரையும் பயிர் செய்ய முடியும். இந்த முறையை பயன்படுத்துவதால் வருடம் முழுவதும் விவசாயம் செய்ய இயலும். திறந்த வயல்வெளியில் கிடைக்கும் மகசூலை காட்டிலும் பசுமை குடில் மூலம் 4 மடங்கு மகசூல் ஈட்டலாம். பராமரிப்பு ஆட்கள் செலவும் குறைவு. இதை பயன்படுத்தி தான் பாருங்கள். இவ்வாறு பசுமை குடிலை அமைத்து ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்து அதிக மகசூலை ஈட்டலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.